ஹலோ என் பேர் அசோக் உங்க பேரு நீலா நல்லா இருக்கு என்னாச்சு நீலா ஏதாவது ஹெல்ப் தேவையா இல்ல சும்மா என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தேன் நீங்க பார்த்தா போதாதுங்க எல்லாத்தையும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் வாங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஒண்ணு வேணா நான் வர்க்கர்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கறேன் இவங்க எல்லாம் சுத்த தத்திங்க இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது நான் சொல்லி தரேன் வாங்க நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஜர்னலிசம் அதுக்கும் இந்த வேலைக்கும் சம்பந்தமே இல்லையே நீங்க மீடியா பக்கம் போறதை விட்டுட்டு ஏன் இந்த வேலைக்கு வந்தீங்க பத்திரிக்கையில ஃப்ரீலான்ஸரா இருந்தேன் அது மட்டும் இல்ல இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு உடனே வேலையும் கிடைச்சிருச்சு வேற எந்த காரணமும் இல்ல இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேங்க்ல டெம்பரரி ஜாப் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க அங்கேயே கண்டினியூ பண்ணிருந்தா கொஞ்ச நாள்ல பெர்மனன்ட் ஆகிருப்பாங்களே லைஃப்ல செட்டில் ஆயிருக்கலாமே ஏங்க மிஸ் பண்ணீங்க நான் இங்க ஜாயின் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சேச்சே சும்மா தெரிஞ்சிக்கலாம்னு கேட்டேன் அம்மா உங்க வீட்ல எத்தனை பேருங்க ஒரு அக்கா ஒரு அண்ணன் அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அண்ணன் சாஃப்ட்வேர் கம்பெனில வர்க் பண்றா அப்பா ஆட்டோ டிரைவர் என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க இதுக்கு மேல என்கிட்ட பேச எந்த ஒரு டாபிக்கும் கிடைக்கலையா நீங்க கேட்க நினைச்சதெல்லாம் கேட்டுட்டீங்க இப்போ நான் உங்களை கேள்வி கேட்கலாமா கேளுங்களே ஒரு பொண்ணு கிட்ட இவ்ளோ வழியறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல வேலைக்கு சேர்ந்து ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள இப்படி பேசுறீங்க உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படிதான் பேச வேண்டியிருக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்துட்டா போதுமே அவளை எப்படி வளைச்சு போறதுன்னு எப்படி எல்லாம் அலையறீங்க இதை தவிர வேற எதுவுமே யோசிக்க மாட்டீங்களா அந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டு வாங்கு வாங்கு வாங்குறான் பாரு ஏய் இங்க என்ன சிரிப்பு தொலைச்சிருவேன் ஒழுங்கா வேலைய பாருங்க ஹலோ பேசிட்டு இருக்குது நான் தானே அவங்களை எதுக்கு மிரட்டுறீங்க வாங்குறது 10000 ரூபாய் சம்பளம் அதுல பாதி குடிக்கு சிகரெட்டுக்கு போயிடுது பொண்ணுங்களை மடக்கிறதுக்காகவே நிறைய செலவு வேற பண்றீங்க உங்களுடைய இந்த மட்டமான கேரக்டர் பிடிக்காம தானே உங்க பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க உங்களை பத்தி பெருமையா சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட தேரல அப்புறம் எந்த நம்பிக்கையில என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றீங்க என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா லஞ்ச் டைம்ல உங்களை பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன் ஹலோ அவங்களெல்லாம் எதுக்கு முறைக்கிறீங்க எல்லா இடத்துலயும் உங்களை மாதிரி கண்டிப்பா ஒருத்தன் இருப்பான் தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசே நல்லதுன்னு உங்க டார்ச்சர் எல்லாம் பொறுத்துட்டு அவங்க அமைதியா இருக்காங்க ஆனா நான் அவங்கள மாதிரிலாம் இருக்க மாட்டேன் உங்களுக்கு பயந்துட்டு என்னால வேலைக்கு வராமல இருக்க முடியாது உங்க தொலை என்னால பொறுத்துக்கவும் முடியாது என் விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இதையும் மீறி ஏதாச்சும் வம்பு பண்ணீங்க அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க போங்க போய் வேலையை பாருங்க போய் வேலையை பாரு ஹலோ ஹலோ சார் நான் சாமிநாதன் பேசுறேன் என்ன சாமிநாதன் பொண்ணு எப்படி பொண்ணாவ நெருப்பு சார் இப்பதான் பையன் கையை சுட்டுட்டு வந்து நிக்கிறான் என்ன சொல்ற சார் நீங்க நினைக்கிற மாதிரி நிலா இல்ல அவ ரொம்ப ஷார்ப்பா இருக்கா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி அவகிட்ட மூவ் பண்ண சொன்னேன் அவ ஒரே நாள்ல அவன் ஜாதகத்தையே கலெக்ட் பண்ணி ஷாக் கொடுத்துட்டா அவளை மடக்கிறது லேசப்பட்ட காரியம் இல்ல சார் அவளை நீங்க விட்டுருங்க இந்த சத்யா டார்கெட் பண்ண பொண்ணை மடக்காம இருந்ததே கிடையாது ஒரு முட்டாள் பொண்ணை மடக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா ஒரு புத்திசாலி பொண்ணை மடக்கிறதுல தானே தனி கிக்கே இருக்கு அதான் இந்த சத்யாக்கு ரொம்ப பிடிக்கும் சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவன் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறானே அவனுக்கு என்ன பண்றது அவன் அசிங்கம் தானே பட்டான் அவளை நாளைக்கு அசிங்கப்படுத்தி அழ வச்சிருவோம்
நான் சொல்ற மாதிரி அவன செய்ய சொல்லு. சொல்லுங்க சார். நாளை காலையில அவகிட்ட ஓகே சார். ஏன்டா இப்படி கத்துற? உன்ன வீட்ல தான சொன்னாங்க, எங்க போயிட்டு இருக்க? உள்ளே எவ்வளவு நேரம்டா உட்கார்றது? கொஞ்ச நேரம் நடந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் வெளியில வந்தேன். அம்மா, நீ பாட்டு கான்சியஸ் இல்லாம எங்க போயிடுவ? அப்பா கிட்ட அடி வாங்க வேண்டியது நானு. உன்னால வாதெல்லாம் போதாதா? உள்ள போ. என்னால எந்த பிரச்சனையும் வராதுடா. நான் தெளிவா தான் இருக்கேன். நீ தெளிவா இருக்கியா? குழப்பத்துல இருக்கேன்னு யாருக்கு தெரியும்? உனக்கு தான் உடம்பு சரியில்ல. பேசாம வீட்ல இருக்கிறது விட்டு வெளிய போற. அது ஏன் ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்க? கோமா பேசாதடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ குடுக்குற டார்ச்சர் விட இது ஒண்ணு பெருசு கிடையாது. உடம் சரியில்லை, வேலை வேலைக்கு மாத்திரை போட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு கூட இருக்கவங்க ஏன் இப்படி படுத்து எடுத்துட்டு இருக்க? நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கலடா. என்னையே அறியாம போதுங்க. திரும்ப திரும்ப இதே சொல்லி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அப்புறம் நீ வீட்டு வாசப்படி தாண்ட கூடாது. உள்ள போ. போன்னு சொல்றல. வா. போயிடாத. சக்தி, ஏன் அலற? சக்தி பாரு, கேக்குறேன்ல, ஏன் அலற? என்னாச்சு? எல்லாருக்குமே நான் வேண்டாதவள போயிட்டேன். என் கூட பிறந்தவன என்ன வெறுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. உனக்கு திலீபனுக்கு என்ன பிரச்சனை? நான் நார்மலா இல்லைங்கிறது அங்க பிரச்சனை. என் தம்பி என்ன புரிஞ்சுக்காதப்போ வேற யாரால என்ன புரிஞ்சுக்க முடியும்? அவனை என்ன ஒரு பாரமா தான் நினைக்கிறான். நான் டார்ச்சர் பண்றேன், கஷ்டப்படுத்துறேன்னு என்னென்னமோ பேசுறான். மத்தவங்க இதெல்லாம் சொன்னப்ப கூட என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா திலீப் இப்படி பேசினது. சரி, நீ அல்லாத திலீப் நான் பேசுறேன். திலீபா வேணா விட்டுருங்க. ஒண்ணு திலீபன், திலீபன் என்ன திலீபா? அது அக்காவை பத்தி தெரிஞ்சும் ஏன் இப்படி நீ கோவப்படுற? இப்ப அவ இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம தான் அவளை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவ வித்தியாசமா நடந்துகிட்டா கூட நம்ம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? பேஷண்ட்னா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டு பேசாம இருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களால அப்பா கிட்ட நாடி வாங்கின தெரியுமா உங்களுக்கு? மாமா போன்ல விஷயத்த சொன்னாரு. அவர் கோபப்பட்டதும் நியாயம் தானே? அவர் சொன்னதுக்கு அப்புறமும் சக்தி நீ பாத்துக்காம விட்டது தப்பு தானே? அப்படின்னா 24 மணி நேரமும் கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு இன்னும் குழந்தையா இல்ல? எங்களுக்கு வேற வேலை விட்டு இல்லையா?
திலீபா சக்தியோட ப்ராப்ளத்தை இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கல. சுய நினைவு இல்லாத சமயத்தில் தான் அவள் அப்நார்மலாக நடந்துக்கிறான். இந்த சுச்சுவேஷனில் யாராவது ஒருத்தர் கூட இருந்தே ஆகணும். அப்போ தான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமை கொண்டு வர முடியும். அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் பொறுத்துட்டே போனோம் அப்படிதானே? நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க, உங்கள் ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கிட்டு தலைவலி அனுபவிக்கிறது நான் தானே? ஏய், சக்தி உன் அக்காடா, வேற யாரோ மாதிரி அலட்சியமாக பேசிகிட்டு இருக்க. உனக்கு இவன் மேலே உண்மையான பாசமும் அக்கறை இருந்தா எங்களை மாதிரி நீ இந்த விஷயத்தில் பொறுமையாக தான் இருந்திருப்ப. இவளை பற்றி இப்படி நீ கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். என்ன சொல்ல வரீங்க, அக்கா மேலே எனக்கு பாசம் மேலே சொல்ல வரீங்க அப்படிதானே? நீங்கள் அப்படி எடுத்துட்டாலும் எனக்கு கவலை இல்லைங்க. அவனுக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதை விட்டு 24 மணி நேரம் இவங்களுக்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏய், கொஞ்சம் மத மனசாட்சியோட பேசு. உன்னை படிக்க வைக்கிறதுக்காக மாமாவோட சேர்ந்த சக்தி எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். அந்த நன்றியே இல்லாமல் உன்னால் எப்படி இப்படிலாம் பேச முடியுது? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் கேவலமாக நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தா நீ அப்படி தான் இருக்க. உன்னை போய் மெச்சூர்டான பையன் நம்பினது என் தப்பு தான். போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் மேலே அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா நீங்களே பக்கத்தில் உட்காந்து பார்த்துங்க. ஏன் மெச்சூரிட்டி பத்தி நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க. வீட்ல இருக்கவே பிடிக்கல, எங்க போய் தொலைறேன். டேய் நில்லுடா, எங்கட போற? மாமா இது கோவத்துல பேசிட்டாரு, அதுக்கு போய் கோச்ச. இல்ல, அவர் சொன்னது கரெக்ட் தான், எனக்கு மனசாட்சி இல்ல. உன்னை பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி கிடையாது. அதான் ஹஸ்பண்ட் வந்துட்டார்ல, அவரே உன்னை நல்லா பாத்துப்பாரு. நான் கிளம்புறேன். டேய் வீடா, எங்கட போற? போகாத. எங்கயோ போய் தொலைறேன். விடு, போகாத. திலீபா விடுன்னு சொல்றேன். திலீபா சொன்னா கேளு. திலீபா, திலீபா. சக்தி விடு, கோவம் நினைச்சா தானா வரும். இல்லைங்க, இவன் பேசிட்டு போனது பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நான் இங்க வந்து 2 கூட ஆகல, அதுக்குள்ள சொந்த தம்பியே என்ன பொறுத்துக்க முடியாம கோவப்படுறான்னா உங்க அம்மாவும் அக்காங்களும் என்ன எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க? சக்தி, அப்பெல்லாம் நினைக்காது. அவங்களை புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போ உன் ஹெல்த்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். பிரச்சனை என்னன்னு தெரியாதவங்களுக்கு தான் அதுல இருந்து வெளில வரது ரொம்ப கஷ்டம். உனக்கு உன் பிரச்சனை என்ன நல்லாவே தெரியும். நீ சீக்கிரமே குணமாயிரற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை எனக்கு இல்லையே. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம தானே நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். என் வாழ்க்கை முழுக்க இப்படியே போயிட்டா நான் என்ன பண்றது? என்னால நீங்களும் நிம்மதி இல்லாம தவிக்கிற மாதிரி ஆயிடும். நீ முதல்ல இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத நிறுத்து. நீ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறத, எவ்வளோ சீரியஸான பேஷண்ட்ஸ் கியூர் ஆகி போகிறத நீ கண்ணுக்கு நேராக பார்த்துருக்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் சிம்பிளான ப்ராப்ளம். இந்த பார், டாக்டர் சொன்னதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, எல்லாமே சரியாயிரும். நான் கூட இருக்கிறப்போ இதை பற்றியும் கவலைப்படாது. தைரியமா இரு. சரி, வா உள்ள போகலாம். கரும்பு நான் தந்த பரிசு. கர்ணா, இந்த ஸ்வீட் எடுத்து. கங்கிராட்ஸ் மாமா. தேங்க் யூ, தேங்க் யூ. அத்தைங்க? கிச்சன்ல இருக்காங்க. அத்தை, அத்தை இந்த வந்துட்டே மாப்ள. வாங்க அத்தை, ஸ்வீட் எடுத்துங்க. ஜில்லு, சுகுணா வரே மாமா. வாங்க வாங்க வாங்க, ஸ்வீட் எடுத்துங்க. வாழ்த்துக்கள் மாமா. அதை சொல்றதுக்கு ஏமா இவ்வளவு யோசனை? அது ஒண்ணு இல்ல மாமா, நாளைக்கு உங்க குழந்தை வளர்ந்து வரும்போது உங்களுக்கு வயசாயிடும், உங்களுக்கு தாத்தான்னு கூப்பிடுமா இல்ல அப்பான்னு கூப்பிடுமான்னு யோசனை பண்ணி. சுகுணா, எந்த நேரத்துல எதை பேசணும்னு ஒரு வியவஸ்தை வேண்டாம். விடுங்க, நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கு போறது இல்ல. சுகுணா, அப்பா ஆகிறதுக்கு 30 60 வயசான அப்பா ஆக போற சந்தோஷமே எனக்கு போதும். ஆனா மத்தவங்களை விட எனக்கு இதுல டபுள் சந்தோஷம், தெரியுமா உனக்கு? ஏமாமா, ட்வின்ஸ் பிறக்க போதா? அக்கா இதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. விஷயம் அது இல்லம்மா,
ஒரு அறிவாளியோட பரம்பரை அடுத்த தலைமுறை இல்லாமல் அழிஞ்சு போயிடுவோம். நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். என் ஜில்லு அந்த கவலை போய்கிட்டேன். தேங்க்யூ ஜில்லு. ஏ மாமா, அறிவாளி அறிவாளின்னு சொன்னீங்களே, யார் அது? தெரியல உனக்கு? நான் தான் மாமா. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா? என்னம்மா நீ, வெண்ணிலா வேணுமா ஸ்ட்ராபெரி வேணுமான்னு ஐஸ்கிரீம் வெரைட்டி கேட்குற மாதிரி கேட்குறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகேம்மா. பையனாக இருந்தா வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி வளர்ப்பேன், அதே பொண்ணாக இருந்தா ஜான்சி ராணி மாதிரி வளர்ப்பேன். அப்போ அரண்மனை கிரீடம் வாழ்லாம் வாடகை எடுக்கணும்னு சொல்லுங்க. ஏய் என்ன நீ, உன் வீட்டுக்காருக்கும் சேர்த்து என் மாமாவை நீ கிண்டல் பண்றியா? இத பார், உள்ள இருந்து என் குழந்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கு, வெளியில வந்த உடனே உன்னதான் முதல்ல உதைக்க போகுது. சரி என்ன மாமா, வெறும் லட்டோட எடுத்துட்டீங்க, ட்ரீட் எல்லாம் ஒண்ணு கிடையாதா? என்ன வேணும்னு கேளுங்க. எங்களுக்கு பெரிய ஹோட்டல்ல ட்ரீட் வேணும். ஓகே அவ்வளவுதானே, டன். இந்த வீட்டுல இத்தனை நாளா பிரச்சனை சண்டைன்னு இருந்தது, இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? ஒரு குழந்தையால மட்டும்தான் ஒரு குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். மனசுல என்னதான் கவலை இருந்தாலும் இந்த குடும்பத்து மேல நீ வச்சிருக்கிற அக்கறை மாறாதுன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். என் நம்பிக்கை வீணா போயிடும் போல இருக்கேப்பா. ஏமா அப்படி பேசுறீங்க? ஏன்பா, நேற்று ராத்திரி உங்க அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனமே, அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டியா? சரி, இப்பதான் நாங்க எல்லாரும் வீட்டுல இருக்கோம்ல, இப்பவாவது அவகிட்ட என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கறமா? சாதாரண மயக்கம் தான் நினைச்சேன், அதான் அப்படியே வெளியில போயிட்டு சக்தியை பார்த்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா.